வணக்கம். அன்பான அகத்தியல் எபிசோடு வாடிக்கையாளர்களுக்கும் எமது அருமை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை சமிருத்தி சார்பாகவும் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் சோலர் சார்பாகவும் கிரீன் ஸ்டாக் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வந்து மெயினாக மூன்று விஷயங்களை எடுத்து இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்று வந்து சாயில் கார்பன், இரண்டாவது தண்ணியினுடைய குவாலிட்டியை மாற்றி அமைக்கிறது, மூன்றாவது அந்த கரிம கரிம வளத்தை போட்டுவது, சாயில் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று விஷயத்தையும் எடுத்து சமிருத்தி, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் சொல்யூஷன் மற்றும் கிரீன் ஸ்டாக் மூன்றும் இது இன்டகிரேட்டட் விவசாயத்திற்கு இது நல்லபடியாக வர்றதுக்காக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு வடிவமைப்பு தான் இந்த வாட்டர் ஸ்ட்ரக்சர் டிவைஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது தற்போது எங்கள்கிட்ட காஸ்ட் எஃபெக்டிவாக அஃபோர்டபிலிட்டியாக, அதாவது உங்களால் ஈஸியாக எளிதாக வாங்கிக்கிற முடியும், எல்லா விவசாயிகளுமே சிறு குறு விவசாயிகள் பெரும் விவசாயிகளுமே இதை வந்து உங்களுடைய மோட்டர் பம்பில் பொருத்திக்கலாம். இதனுடைய இரண்டு நல்ல விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று வந்து பல சோர்ஸில் இருந்த வாட்டருடைய மாலிக்குலை வந்து ரீஅலைன் பண்ணி ஒத்த மாலிக்குலாக மாற்றுகின்றது. இரண்டாவது, இப்படி மாற்றும் பொழுது அந்த தண்ணியினுடைய அவைலபிள் ஆக்சிஜன், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராணன் வந்து செடிகளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கும். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு விவசாயத்தில், அதாவது உற்பத்தியை வந்து சஸ்டெயின் பண்ணுது, அதே மாதிரி விவசாயத்தில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதுக்கும் மற்ற டிசீஸை வந்து ரிடியூஸ் பண்ணுது. மேஜராக இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து ஏரோபிக் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த ஸ்ட்ரக்சர் வாட்டர் டிவைஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த ஒருங்கிணைந்த, அதாவது மண்வளம், நீர் மேலாண்மை மற்றும் கரிம வளம், இதை சார்ந்த ஒரு விவசாயத்தை நீங்கள் எடுத்து செல்வீர்களானால் எதிர்காலத்தில் உங்களுடைய ஈல்டை சஸ்டெயின் பண்ணலாம். ஆர்கானிக் என்பது என்ன அப்படின்னா, நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்களிலே நஞ்சு இருக்கக்கூடாது, ஃபைட்டோடாக்சின் ஃப்ரீ அக்ரி ப்ராடக்டாக இருக்கணும். இரண்டாவது, நம்மளுடைய ஈல்டை வந்து சஸ்டெயின் பண்ணணும். இதுதான் இதனுடைய முக்கியத்துவனுடைய நம்ம தேவையில்லாமல் நாம் வந்து ரொம்ப கூட்டி கொடுக்குறோம், அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிறது தப்பான வழிமுறைகளை செய்ய வேண்டாம். அதே போல் யூரியா டிஏபி போட்டால் தான் அதிகமான ஈல்டு அப்படின்னு கிடையாது. சிஎன் ரேஷியோ ஒரு கார், அதாவது 20 கார்பன் இருந்தால் ஒரு நைட்ரஜன் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நைட்ரஜன் அதிகமான ஈல்டு அப்படின்னு கிடையாது. சிஎன் ரேஷியோ ஒரு கார், அதாவது 20 கார்பன் இருந்தால் ஒரு நைட்ரஜன் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நைட்ரஜனுக்கு வந்து 20 கார்பன் இல்லைன்னா, நீங்கள் போடக்கூடிய அந்த எந்த ஒரு உரமாக இருந்தாலும் அது செடிகளுக்கு போய் சேர்வதில்லை. அதனால் உங்களுடைய இடுபொருள் தான் வேஸ்ட் ஆகுது. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இடுபொருளுடைய எஃபிஷியன்சியை வந்து கூட்டுறது தான் நம்மளுடைய இது. இடுபொருளுடைய எஃபிஷியன்சியை கூட்டி அதிகமான உற்பத்தி, அதே போல் மற்ற விஷயங்களை ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய விஷயமாக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விஷயங்கள் நம்முடைய விவசாய அன்பர்களுக்கு எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கும் இது பிடித்திருந்தால் நீங்களும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய நண்பரான 9444781692 கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சேவைகளை செய்வதற்கு சமிருத்தி, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் சொல்யூஷன், கிரீன் ஸ்டாக் காத்து கொண்டிருக்கிறது. நன்றி.